சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா திரைப்படம் கொஞ்ச காலத்திலேயே அதாவது ஆறு மாத காலத்திலேயே வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட திரைப்படத்தை படத்துடைய குழுவினர் எடுத்திருக்காங்க கே எஸ் ரவிக்குமாராக இருக்கட்டும் பொன் ராமா இருக்கட்டும் படத்துடைய ப்ரொடியூசராக இருக்கட்டும் நம்ம ரஜினிகாந்தாக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியிட்டாங்க ஆனால் படம் வெளியிட்ட மூன்று நாட்கள் வந்து தியேட்டர் ஃபுல்லாக போச்சு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரடியான படத்தில் நடிக்கிறாரு அதனால ரசிகர்கள் வந்து வந்து அலை மோதிக்கிட்டு வந்து பார்த்தாங்க பட் கொஞ்ச நாள் ஆக ஆக படத்துடைய கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது தியேட்டர்லோடைய தியேட்டரில் ரசிகர்களுடைய வருகையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக பார்க்க போனால் செங்கல்பட்டு ஏரியாவில் படத்தை வாங்கினவங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுருச்சாம் அதனால இந்த படத்தை விநியோகம் பண்ண ஆஃபீஸ் முன்னாடி தர்ணா போராட்டம் நடத்தியிருக்காங்க எங்களுக்கு ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்தை நீங்கள் தான் சரி கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அவங்களாம் கலைஞ்சு போனாங்களாம் இங்கே இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் சிட்டிலேயும் ஒரு சில ஏரியாவில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கான் அவங்களும் தங்களுடைய நஷ்டத்தை சரி பண்ணணும்னு கேட்கறதுக்காக படம் எடுத்துகிட்டு வரா மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இருக்காங்களாம் ஸோ இவங்க எல்லாருக்குமே லிங்கா குழுவினர் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்